Hi children, welcome to Bhargavi Max. Now we are going to see about 9th Max coordinate geometry exercise 5.3. 6 sum 5 and 6 in the video la paakaporum. O of 0, 0 is the center of a circle whose one chord is AB. One chord is AB where the point AB are 5, 6 and 10, 0 respectively. OD is the perpendicular from the center of the chord AB. Find the coordinates of the midpoint of OD. அதாவது இங்கே பாருங்கள் ட்ரா பண்ணியிருக்கேன் சில்ட்ரன். ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள்னுடைய கார்டு ஒரு ஓகா 0, 0 சென்டர் சர்க்கிள்னுடைய கார்டு. கார்டு அப்படின்னா என்னென்னா ஒரு சர்க்கிள்னுடைய மீட் பண்ணுற 2 பாயிண்ட். எனி பாயிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல சர்க்கிளில் 2 பாயிண்ட் வச்சிங்கன்னா அந்த 2 பாயிண்ட்டு லைனை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கார்டு. ஒரு சர்க்கிளினுடைய பிக்கஸ்ட் கார்டு தான் டயாமீட்டர்னு கூட சொல்லுவோம். ஸோ இப்போ இவங்க ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க, ஏபிங்கிற ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க. ஏவோட பாயிண்ட்டும் 8, 6, பியோட பாயிண்ட் 10, 0 கொடுத்துட்டாங்க. ஓடி இஸ் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர். இந்த சர்க்கிளினுடைய சென்டர்லேருந்து ஓடிங்கிற லைனிங் இந்த கார்டு மேலே பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த ஓடி பாயிண்ட் ஓடி. ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஓடி. இந்த ஓடியினுடைய சென்டரில் உள்ள மிட் பாயிண்ட் எம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஓவோட வேல்யூ டியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எம் டேரெக்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த எம் தேவை அப்படின்னா ஓ பாயிண்ட்டும் டி பாயிண்ட்டும் தேவை. ஓ அவங்களே சம்மில் கொடுத்துருக்காங்க 0, 0. டி பாயிண்ட்டு கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி டி பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஓடி யூஸ் பண்ணி எம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், சம் பார்க்கலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு x1 y1. கண்டிப்பாக ஒவ்வொரு சம்லையும் போட்டுக்கோங்க, அப்போ தான் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. x1 y1 x2 y2. ஸோ 8 + 10/2 6 + 0/2. ஸோ 8 + 10 = 18/2 6/2 9, 3. ஸோ த பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் எம் ஆஃப் எக்ஸ் கமா வை மிட் பாயிண்ட் ஆஃப் ஓடி மிட் பாயிண்ட் ஆஃப் எம். இந்த மிட் பாயிண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓடியினுடைய மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ ஓ பாயிண்ட்டு 0, 0. டி பாயிண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 9, 3. இது யூஸ் பண்ணி எம் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ x1 + x2/2 y1 + y2/2 0 + 9/2 0 + 3/2. ஸோ 9 by 2 9 9 by 2 டூ டேபிளில் பண்ணால் 4 2s are 8 பேலன்ஸ் 1 4.5. 1 2s are 2 பேலன்ஸ் 1 5 1.5. ஸோ ஆன்சர் மிட் பாயிண்ட் 4.5, 1.5. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு 6 சம் பார்க்கலாம். த பாயிண்ட்ஸ் ஏ -5, 4 பி -1, -2 அண்ட் சி 5, 2 ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் அன் ஐசோசெல்ஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஆர் த வெர்டிசஸ்னா கார்னர், ஐசோசெல்ஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் வேர் த ரைட் ஆங்கிள் இட் அட் பி. ரைட் ஆங்கிள் எங்கே இருக்குன்னா பியில் இருக்குது. ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் டி ஸோ தட் ஏபிசிடி இஸ் எ ஸ்கொயர். ஏபிசிடி வந்து ஸ்கொயரா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சில்ட்ரன் ஒரு ட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பி ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கொயராக இருக்கும். இந்த ஸ்கொயரில் 3 பாயிண்ட்ஸ் ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு சி பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த டி பாயிண்ட்டு நம்மளை கேட்குறாங்க, டி பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ஸோ இன் எ ஸ்கொயர், ஸ்கொயர்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கொயர்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா த டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பைசெக்ட் ஈச் அதர். டயக்னல்ஸ்னா இந்த கார்னர், இந்த டயக்னல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏசி ஈக்குவல் டு பிடின்னு ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் பைசெக்ட் ஈச் அதர், ஒன்னோட ஒன்று கண்டிப்பாக பைசெக்ட் பண்ணும், 90 டிகிரியாக இருக்கும்.
இருக்கும் ஒவ்வொன்றும் பைசெக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ த மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஏன்னா டயக்னல்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா பிடி ஈக்குவல் டு ஏசின்னு எடுக்க போகிறோம் ஸோ பி வந்து மைனஸ் ஒன் கமா மைனஸ் டூ நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் கமா ஒய் ஸோ அதனால இந்த சைடு பிடி எடுத்துக்கிறோம் ஏசியை இந்த சைடு எடுத்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த சைடு வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ரைட் சைடு இதை வச்சுக்கிறோம் ஏசி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கிறோம் மைனஸ் ஃபைவ் கம்மா ஃபோர் ஃபைவ் கம்மா டூ ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ ஈக்குவல் டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஒய் பை டூ ஈக்குவல் டூ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ ஃபோர் ப்ளஸ் டூ பை டூ ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் ஜீரோ பை டூ சிக்ஸ் பை டூ ஜீரோ காமா த்ரீன்னு கிடச்சிடும் இந்த சைடு நம்ம எதுவும் ஆட் பண்ண முடியாது வேரியபிள்ஸ் இருக்குது ஸோ அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஈக்குவல் பண்ணிக்கலாம் மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் பை டூ ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் டூ ப்ளஸ் ஒய் பை டூ ஈக்குவல் டு த்ரீ பண்ணும்போது எக்ஸ் ஒய் நமக்கு கிடச்சிரும் ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை டூ ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஒன்னாக சேஞ்ச் ஆயிரும் மைனஸ் டூ ப்ளஸ் ஒய் பை டூ ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டூ த்ரீ சார் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு எயிட் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஒய் ஈக்குவல் டு எயிட் தெர்ஃபோர் த வெர்டெக்ஸ் ஆஃப் த டி ஈக்குவல் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒன் கமா எயிட் ஸோ சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சில்ட்ரன்